திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கோப்பும் ரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராட் மகேஷ்வரி. இன்றைய தினத்தில் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பிட்டு நம்ம பார்க்கும்பொழுது பார்த்துட்டோம்னா, ராசி பலன், என்னுடைய ராசிக்கு இந்த பலன் இருக்கேன், ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குது, ப்ரொசீட், ஐயோ சரியில்லை, மீடியமாக இருக்குது, எதுக்கும் கவனமாக பார்த்துக்கணும், இன்றைக்கி சரியே இல்லை, எனக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, எனக்கு சரியில்லை அப்படின்னா அகலக்கால வைக்கப்படாது, ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும். இன்றைய தினத்தில் அப்படி தான் ஒரு சில பலாபலன்களை நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் ஆன்மீக தகவல், உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள சில தகவல்கள் எடுத்து நம்ம சொல்ல போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்ப்போம். 19/10/2023 சோபக்கிருதரோட ஐப்பசி மாதம் 2ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, இரவு 8:27 வரை, பின்பு மூலம். இன்றைய திதி சதுர்த்தி, இரவு 11:04 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி ரிஷபம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி ஐப்பசி மாதம் 2ஆம் திருநாள் வந்துடுது. பாருங்கள், மாதம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது, அப்படி படப்படன்னு மாசம் ஓடிடுறது. இந்த வருஷம் 2023 டக்குன்னு இப்போது அடுத்தது பார்த்துட்டுனா நவம்பர் முடிஞ்சோன்னா டிசம்பர் மாறிடுது. சார் என்ன சார் இது, வயசாயிண்டே போடுறது, சேர்த்து வைக்கிறதுக்கு கிரக நிலையே மாறுறது, பணம் சம்பாதிச்சமா சேர்த்து வச்சோமா ஏதாவது ஒன்று இருக்கா, இல்லை வீடு வாங்கினமா, ஒரே தடுமாற்றமாக இருக்குது. சில பேர் சார் இந்த வருஷம் உண்மையாகவே எனக்கு ஹாப்பி சார், என்னமோ ஒரு சந்தோஷம் கூடி வருது, இந்த வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் ஆச்சு, எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தது, கடவுள் எங்களை காப்பாற்றிட்டார். ஒரு சில விஷயம், இது சார் இந்த வருஷம் ரொம்ப பேடாக இருக்குது சார். இன்னொரு சில பேர், சார் இந்த வருஷம் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, மீடியமாக போயிடுது சார். இன்னொரு சில பேர், எங்கள் வீட்டில் ஒருத்தர் இழந்திருக்கோம் சார். இந்த மாதிரி நல்ல காரியம், எதிர்மறையான காரியம், இது அத்தனையும் கிரகநிலையை சார்ந்து வருது. அதனால தான் வருஷத்துக்கு ஒரு 2 முறையாவது நம்ம அஸ்ட்ராலஜியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணோம்னு சொல்கிறது. சரி, இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களாக நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இறைவன் என்னை காப்பாற்றிட்டார், நல்லதாக போச்சு போங்க. யோ நான் பட்ட அனுபவம் எனக்கு தானே தெரியும். சின்ன விஷயங்களில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சார், ஒன்று விட்டால் ஒன்று இருந்தது, இப்போ பரவாயில்ல சார், இன்றைக்கி ஐ எம் ஆல் ரைட், எல்லா காரியங்களும் ஒரு வெற்றி உண்டு, ஒரு புதிய காரியத்துக்காக நான் பிரயாணம் பண்ண போகிறேன், எனக்கு சக்ஸஸ் நடக்கும். இந்த மாதிரி என் லைஃப்பில் பல விஷயங்களில் எனக்கு நல்லது நடந்திருக்கு, கடவுள் என்னை நல்லபடியாக வச்சுட்டுருக்கார், இனிமேலும் நல்லா வைப்பாருங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தோடைய லைஃப்பில் இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்பப்போ காலில் அடிபடும், கையில் அடிபடும், சில பேர் திருஷ்டிப்பட்ட மாதிரி இருந்துருக்கும், சின்ன சண்டை வரும், அதெல்லாம் போகும், இதெல்லாம் பரவாயில்ல லைஃப்பில், இதெல்லாம் கடந்து வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாகும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நினச்ச காரியங்கள் கைகூடும், சந்தித்தவாளே திருப்பி சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் சக்ஸஸும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக நினச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியது, இன்றைக்கி ஒரு நாள் வெளியில் சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றது, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது. ரொம்ப நாளாக ஒரு காரியத்தை நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன், அது இன்றைக்கி பண்ணிவிடுவேன். ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருக்கேன், அது இன்றைக்கி பண்ணிவிடுவேன். ஒரு வழிபாடு, அது இன்றைக்கி பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. சில வரக்கூடிய விழாக்களுக்காக, வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் நீங்கள் எடுத்து செய்வேன். உட்கார்ந்த இடத்துல எல்லா காரியத்தையும் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணும், இது சரி, இது சரியில்லை, இது ஓகே, இது ஓகே இல்லை அப்படின்னு பார்த்து செயல்படுத்துறது நல்லது. நம்ம எதாவது எதார்த்தமாக பேச போய் அவா ஒன்று புரிஞ்சு இவா ஒன்று சொல்லி எப்பா சாமி மூட்டி கொடுத்து கடைசியில் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சி போட்டால் ஏன் பேசாமல் இருக்கேன்னு ஒரு பிரச்சனை வருது சார். என்னால் சத்தியமாக சொல்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பேன். நட்சத்திரம் சரியில்லைன்னா அப்படித்தானே இருக்கும், கடந்து வந்துருங்க, கவலைப்பட வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். ராமாகிருஷ்ணா ராமாகிருஷ்ணா ராமாகிருஷ்ணான்னு சுவாமியை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது இன்றைக்கி குறிப்பாக ஆஞ்சநேயரை வேண்டது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிள்ளையாரை வேண்டது நல்லது. ஸோ ஆக இன்றைக்கி பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் பிடிச்சிக்கோங்க, பெரிய துன்பங்கள்லேருந்து கண்டிப்பான விடை உங்களுக்கு கொடுத்துடுவர். மிதுன ராசி நேயர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், இது வரும் இது போகும், இப்படி வரும் அப்படி போகும், எல்லா காரியங்களுக்கும் ஒரு பெரிய உன்னதமான பவர் பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்லபடியான முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம் எழுதுகிற வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றி உண்டு.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம், லா படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில ப்ராப்ளம் பணத்தை நினச்சி வருத்தப்படுவேன், நினைக்கவே நினைக்காதீங்க, சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, மலை பிரதேசம், உதாரணத்துக்கு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலை பிரதேசத்தில் வந்து வசிக்கிறவங்களுக்கு ஒரு புதிய முயற்சி எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில பேருக்கு நீங்கள் ஐடியா சொல்வேன், அவள் நடத்திக்காமல் விட்டா அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபெயிலியர் பார்த்தியா இது அப்படி இது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லும் போது நான் அப்போவே சொன்னனா இல்லையா அப்படிங்கிற சில அட்வைஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி எடுப்பேன். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான சில விஷயங்கள், வீட்டுக்கு தேவையானது ஃபோனு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு, படிக்கிறது குழந்தைக்கு உண்டான ஹெல்ப் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். அதற்குண்டான பொருளாதார உதவியும் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்களை பற்றி நிறைய யோசனைகள் இருக்கும். அஷ்டம சனியில் எப்போவுமே இந்த சிந்தனை வர்றது யதார்த்தம், அதில் நீங்கள் கமிட் ஆகிறது நல்லது. ஆனால் ஒன்றுக்கு 100 முறை லீகல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கமிட் ஆகிறது முடியுமா முடியாதா, பணம் எனக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா, கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கலாம். வீண் செலவுகளை அவரவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணம் மற்றவங்களுக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் நேரத்தை அவங்களுக்காக கழிக்க, கொஞ்ச நாள் கழிச்சு தான் யோசனை வச்சா நம்ம எதுக்கு இவங்க கூட சுற்றிட்டுருக்கோம், பார்த்தியா தப்பு பண்ணிட்டோம், இதுதான் அப்படின்ற எண்ணங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். நிறைய புஸ்தகங்கள் படிப்பீங்க, தனிமையாக உட்காந்துருப்பீங்க, தியானம் பண்ணுவீங்க, யோகா பண்ணுவீங்க, இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கும். சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போயிட்டு வருது, கோயில்களுக்கு போயிட்டு வருது, பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் போயிட்டு வருது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உடல் ரீதியான ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. டைப்பிஸ் கம்ப்யூட்டர் டிசிஏ சம்மந்தமாக, அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சம்மந்தமாக படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அனிமேஷன் மற்றும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை இன்றைய தினத்தில் கொடுக்கும் கடகராசி நேர்களுக்கு. சிம்மராசி நண்பர்களே, அமோகமான பலன்கள் உண்டு. நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. சொத்து அதே மாதிரி பணம் பொருளாதாரம் சேமிக்கிறத பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, பட் உண்மையான விஷயத்தை சொல்லாமல் மேலோட்டமான சப்ஜெக்டை சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு உண்மையான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் தோன்றது தான் கரெக்டு, யாரும் சொல்லாமல் இருப்பாங்க, உங்கள் மனசில் கொண்டது கரெக்டு. யாராவது பெருமை பேசினா தயவு செய்து அவங்கள நம்பவே நம்பாதீங்க. யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா எஸ் திஸ் இஸ் த ரைட்டு பர்சன் டு டெல் மீ அபவுட் எவ்ரி திங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்து பண்ணிக்கோங்க. அவங்க தான் கரெக்டான ஆள், உங்களை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நினச்ச காரியங்கள் 100% உங்களுக்கு சாதகமாக வரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பின் நாட்களில் சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இது இப்போ பண்ணோம்னா பின்னாடி பாதிக்கும் தெரிஞ்சுன்னா அறவே அதை செய்யவே செய்யாதீங்க. சில நபர்களை நம்பி சில காரியங்கள் பண்ணும்போது உங்களை பேரை வச்சு அவங்க வெளியில் பெருமைகள் பேச, உங்கள் பேரை வச்சு அவர்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுலேயும் கவனம் என்பது தேவை. யார்கிட்டையும் ஃப்ரீடம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் முழுமையாக பண விஷயங்களில் கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில முக்கிய தருணங்களில் முக்கியமான விஷயங்கள் எடுத்து பேசுவீர்கள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்க்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம் மாற்றம், லீஸுக்காக இடம் எடுக்கிறது, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குடோன் பெரிய ஜெயிலோ வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க, தோப்பு தொடர்பு மார்க்கெட் சம்மந்தமாக, அதே மாதிரி பூ சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்துட்டோம்னா கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு முதலீடு போட்டு ஒரு காரியம் பண்ணலாமா வேண்டாமா சார், இன்றைக்கி அனுகூல்யமாக இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும், வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் பண விவகாரங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. துளாராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அப்படி அலைச்சல் பிரயாணங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டாகி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிறரை நம்பி எந்த காரியத்தை பண்ணும்போது கவனம் என்பதை, எழுத்துப்பூர்வமாக எந்த இதுவும் இல்லாமல் எதுவுமே பண்ணிடாதீங்க. பிறருக்கு சப்போர்ட் பண்ணுறது முன்னாடி 100க்கு 100 முறை யோசிங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, ஓகேவா இல்லையா, எஸ் நோ, இதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுக்காமல் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. அப்புறப்பா அவங்கள நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள், கிஃப்ட் வாங்குறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க, அது ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. புதுசாக ஷர்ட் வாங்குறது, புதுசாக துணி வாங்குறது, புதுசாக ட்ரெஸ் வாங்குறதுக்குண்டான அற்புதமான நாள். விருச்சிகராசி நேயர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டுருக்கு, அது அப்படியே உண்மையாக இருந்துருக்கும். ஒரு சந்தேகம் இருக்குது, அது அப்படியே உண்மையாக இருந்துருக்கும். இது ரைட், இது ராங், இது தப்பு,
இது பிறருக்கு ரெஃபர் பண்ணலாமா வேண்டாமா தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற பலவிதமான எண்ணங்கள் உங்கள் மனசில் போட்டு இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் நினைக்கிறது நீங்கள் சொல்கிறது அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்புகளே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்கவே கூடாது. பாருங்களேன், இப்போ அவா ரெண்டு பேர் பேசின்னு இருக்கா, நம்ம அப்படி நடுவில் நின்ட்டோமேங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கவங்க கூட உங்களை நம்பி சில காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அதற்காகவே நீங்கள் அவங்களுக்கு உழைத்து கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பொது சேவைகள், சோஷியல் சர்வீஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க, அது ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோயில் காரியங்கள், அதே மாதிரி கோயிலுக்கு தேவையான பொருட்கள், கோயிலுக்கு தேவையான ஹெல்ப், உழவார பணி, இது போன்ற விஷயங்கள் எடுத்து நீங்கள் செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய என்னுடைய கர்மாவை நான் இப்படி கழிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதாவது 30 வயசில் 50 வயசு, 50 வயசில் 70 வயசு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். அது அர்த்தாஷ்டம சனி இயற்கையாகவே அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். சில நேரங்கள் நீங்கள் நினச்ச காரியங்கள் இன்ட்யூஷன் மூலமாக அப்படியே நடக்கும். நினச்சேன் ஃபோன் பண்ணி விட்டா, நினச்சேன் வரா, ஐயோ என்ன கேட்காம எனக்கு பணம் வர்றதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள்லாம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அது லாபத்தை தான் கொடுக்கும். இருந்தாலும் எப்போவுமே ஃபஸ்ட் ஆஃப் இந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் ரொம்ப தூரம் கிடையாது. கடினமாக உழைக்கிறீங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு. கவலை வேண்டாம், வெற்றி நிச்சயம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, நிறைய காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். இத்தனை நாள் பட்ட பாடுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் மனக்குறை இருந்தவாளுக்கு மனத்தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிட்டது நல்லது. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகன சம்பந்தமான பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு, சரி இது நல்லது தான், பழசை கொடுத்து புதுசு வாங்குவோமாங்கிற எண்ணம். சின்ன விஷயத்துக்காக பெரிய செலவு பண்ணாதீங்க, அதை மட்டும் தேக்கி வைக்கிறது நல்லது. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸை சந்திப்பேன், சொந்த பந்தங்களை சந்திப்பேன், எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரத்துக்குன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மகர ராசி அன்பர்களே, நிறையா விஷயங்களில் நீங்கள் நினச்சது கைகூடும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமான செக்டரில் இருப்பாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரோட் கான்ட்ராக்டில் இருந்துருக்கோம், மருத்துவர் சம்மந்தமாக இருந்திருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துருக்கோம், ஒரு புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டுருக்கோங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மகராசி அன்பர்கள், ஒரு காரியத்தை நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு தோல்வி ஆகிடுச்சுன்னா தோல்வியானதுக்கப்புறம் அந்த காரியம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய நட்சத்திர சாதகம் உங்களுக்கு அப்படி இருக்குது. கும்பராசி நேர்களே, அப்பா இறைவன் என்னை பெரிய இதுலேருந்து காப்பாற்று, ஏதோ ஒரு மன திருப்தி இருந்துருக்கு, எங்கேயோ ஏதோ யாரோ மூலமாக எனக்கு ஒரு அசிரதி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சொல்ல வரா, 4 மனுஷாவுக்கு நல்லது பண்ணியிருக்க, கண்டிப்பாக இதனை காப்பாற்றியே ஆகுங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயம் காப்பாற்றும், கவலையப்பட வேண்டாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறைய பிரயாணத்தை கொடுக்கும், பிரயாண அலைச்சல்களையும் கொடுக்கும். பேக் பெயின் இருக்கிறவா, முதுகு சம்மந்தமான உபாதை, கழுத்து சம்மந்தமான உபாதை, கால் சம்மந்தமான உபாதை, ஏதேனும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உபாதைகள் வெளியில் சொல்ல முடியாது இருந்துகிட்டு இருக்க விஷயத்தினால பயம் இருந்துகிட்டு இருக்கும், ஒன்றும் ஆகாது, சரியாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சாப்பாடு, உணவு, எக்ஸசைஸு, யோகா, இது போன்ற விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சா போது எல்லா காரியங்களையும் வெற்றி உண்டு. யாரெல்லாம் உங்களை அடித்து முன்னேறன்னு நினைக்கிறாளோ அவெல்லாம் உங்களை தாண்டி பின்னாக்கி போயிடுவா, கடவுள் உங்களை முன்னோக்கி செலுத்துவார், அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. பண விவகாரங்களை வெளியில் பேச வேண்டாம், ரகசியங்களை வெளியில் பேச வேண்டாம், பின்னாடி முன்னாடி பார்த்து பேசணும். அதே மாதிரி ஒரு காரியம் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்ல வேண்டாம். சில நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை 3வது மனுஷாட்டை பகிர்ந்து அவளை பஞ்சாயத்துக்கோ உட்காந்து பேசுகிறதோ இல்லை அவாட்டை எடுத்து சொல்கிறதோ தயவு செய்து தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, மிகப்பெரிய நபர்களை சந்திப்பீங்க, உங்களுடைய சப்ஜெக்டை பேசுங்க, அவங்களோட சப்ஜெக்டை கேளுங்க, அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சக்ஸஸ் வரும். மீனராசி நேயர்களுக்கு, விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. சின்ன 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 பிரச்சனைகள் வரப்போகும், அது ஒரு பெருசாக நினைக்காதீங்க. 10 பேர் முன்னாடி உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடும் போது ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இத்தனை நாள் ஸ்டாப் பண்ணது சக்ஸஸ் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆயிருந்து ஸ்டாப் ஆகி திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி தடங்கள் வந்து 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 போகும், உங்களுடைய கிரகநிலை அதுக்கு காரணமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும், கவலை வேண்டாம். நினைச்ச காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்கள பிள்ளையார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டில் திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு சக்ஸஸாக, எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறல, நான் சொல்கிற இந்த வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமான மாற்றங்கள் உண்டு. பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க, சந்தனத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்படி பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு மண்டலம் அல்லது 90 நாட்கள் நீங்கள் நினச்ச காரியத்தக தினந்தோறும் பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு 90 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கோங்க. பிள்ளையாருக்கு டெய்லி அருகம்புள் வச்சு வழிபாடு பண்ணி பாருங்க.
நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது. அது பேர் மங்கள பிள்ளையார்னு பேர். மங்களகரமான காரியங்கள் நடக்கிறது, நியாயமான விஷயத்துக்கு மங்களகரமாக காரியம் நடக்கிறதுக்கு இந்த வழிபாடு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த எருக்கலம் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கான். அந்த எருக்கலம் பிள்ளையார் மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துட்டுருப்பார், வெள்ளை எருக்கலம் பிள்ளையார். அதுக்கு ஒரு பெரிய பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த காலகட்டம், இந்த நவராத்திரி காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் நம்ம வேண்டி வணங்குறது பிள்ளையார் பிரார்த்தனை பண்ணி வணங்கும் போதுமா நிறைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கு உண்டான ஆன்மீகத்தவங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, உச்சி வேல் முருகனுக்கு கரகரோகிறார். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.